ராசிக்காரர்களே, 2022 வருடத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய், கேது, 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சனி, 7ஆம் இடத்துல குரு என்ற கிரகநிலை அமைப்பு காணப்படுதுங்க. இதில் மார்ச் மாதத்தில் ராகு கேது இடமாற்றம் நிகழ இருக்குங்க. இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு மனசில் நிம்மதி நிறையக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. அதே சமயம் வாக்கில் நிதானமும் செயல்களில் நேர்மையும் ரொம்பவே முக்கியங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பதவி பொறுப்புகள் கைகூடி வருங்க. 3ஆம் நபர் சூழ்ச்சியால் நீங்கள் முடங்கி கிடந்த நிலை மாறுங்க. சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலை பார்த்த நிலை மாறுங்க. யாருடைய பேச்சையும் கேட்டு இருப்பதை விட்டுவிட்டு புதியதை பிடிக்க பறக்க வேண்டாங்க. பணிவுதான் துணிவை விட சாதகம் செய்யும். புரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனங்க. சோம்பலை தவிர்த்து உழைப்பை முறைப்படுத்தினீங்கன்னா உங்கள் செயல்கள் பாராட்டப்படுங்க. வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்குங்க. வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்குங்க. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்புகள் மறையுங்க. உங்கள் உடல் நலத்தில் இருந்த உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் சீராகுங்க. குடும்பத்தில் மூத்தவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீடு புதுப்பித்தல் வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டை குறையில்லாமல் செய்து முடிச்சா குடும்ப நிம்மதி நிலைக்குங்க. முழுமையான முயற்சி இருந்தால் முடங்கி இருந்த தொழிலையும் முன்னேற்றம் காண முடியும். உங்கள் கிட்ட பணிபுரியும் யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்த வேண்டாங்க. அரசு வழி அனுமதி வங்கி கடன்களால் தாமதமானாலும் நிச்சயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. வீடு நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் நேர்மையான வழிகளும் நேரடி கவனமும் அவசியங்க. அரசு துறையினர் வீண் ஜம்பமும் வரட்டு கௌரவமும் தவிர்த்துவிட்டு அமைதியாக செயல்படுறது தான் நல்லதுங்க. கோப்புகளை மறதியால் இடம் மாற்றி வைக்க நேரிடலாம். எதையும் உரிய அனுமதி பெற்று நகல் எடுத்து வச்சுக்கங்க. முகஸ்துதி நபர்களை உடனே ஒதுக்கிருங்க. அரசியல் சார்ந்தவங்க கனவிலும் கூட சட்டப்புறமான செயல்களுக்கு துணை போக வேண்டாங்க. திட்டங்கள் எதையும் தன்னிச்சையாக செய்யாமல் மேலிடத்து அனுமதி பெற்று செய்யுங்க. பதவி பெருமைகளை தக்க வச்சுக்கணும்னா பொறுமையும் அமைதியும் அவசியங்க. சிம்ம ராசி பெண்களே, கனவுகள் நனவாக தொடங்குங்க. அது தொடரணும்னா பொறுமையும் பொறுப்பு உணர்வும் அவசியங்க. பொது இடத்துல குடும்ப ரகசியம் பேச வேண்டாங்க. பிறமொழி மனிதர்களிடம் கவனமாக இருங்க. ஆடை ஆபரணம் சேருங்க. சகோதர உறவுகள்கிட்ட வீண் வாக்குவாதம் தவிர்த்துருங்க. கலை படைப்பு துறையினர் முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெறலாங்க. வாய்ப்பு சார்ந்த ரகசியங்கள் எதையும் வலைத்தளம் மாதிரியான பொது இடங்களில் பகிர வேண்டாம். தன்னம்பிக்கையோடு படிக்கும் மாணவர்களுக்கு மதிப்பும் மதிப்பெண்ணும் உயருங்க. ஆசிரியர் அறிவுரைகளை கேட்டு சோம்பல் படாமல் படித்தா சாதனைகள் புரியவும் வாய்ப்பு உண்டுங்க. தொலைதூர பயணங்களில் ஓட்டுநருக்கு உரிய ஓய்வு கொடுக்க தவற வேண்டாங்க. வழிபாதை நட்புகள் தரும் உணவு பானத்தை எடுத்துக்க வேண்டாங்க. உடல் நலத்தில் அலர்ஜி, நரம்பு, இரத்த அழுத்த மாறுபாடு, ஒற்றை தலைவலி, மன அழுத்த பிரச்சனைகள் வரலாங்க. இந்த வருஷத்தில் ஒரு முறை திருப்பதி சென்று பெருமாள் தாயாரை தரிசனம் செய்துவிட்டு வாங்க. தினமும் மகாலட்சுமி காயத்ரியை 3 முறை சொல்லுங்க. வருஷம் முழுக்கும் வளமை பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.